இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்த இருக்காரு. குறிப்பா வரும் வெள்ளிக்கிழமை வந்து இந்த பயணம் மேற்கொள்ள இருக்காரு. இது உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து உலக நாடுகள் மத்தியில் எழுப்பியிருக்கு. கடந்த மாதம் ரஷ்யாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது. மேற்கத்திய நாடுகளும் மேற்கத்திய ஊடகங்களும் பல்வேறு விமர்சனங்களை முன்வச்சிருந்தாங்க. குறிப்பாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து கடுமையான காட்டமான விமர்சனங்களை முன்வச்சிருந்தார். ஒரு மிக பெரும் நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய தலைவர் வந்துட்டு ஒரு குற்றவாளியை கட்டி ஆற தழுவி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் சந்திப்பு மேற்கொண்டதை வந்து கடுமையாக விமர்சித்திருந்தாங்க. இந்த நிலையில தான் உக்ரைனுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டு இருக்காரு. குறிப்பாக முதற்கட்டமாக இன்றைய தினம் வந்து போலந்துக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருக்காரு. போலந்து நாட்டினுடைய பிரதமர் அவரினுடைய அழைப்பை ஏற்று போலந்துக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. அங்கு பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக பேசப்பட இருக்கு. அதை தொடர்ந்து வர வெள்ளிக்கிழமை அங்கிருந்து ரயில் மூலயமா உக்ரைனுக்கு வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொள்ள இருக்காரு. பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசப்படலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இந்த நிலையில தான் இந்த விஷயம் வந்து பேசுபொருளா மாறி இருக்கு. உலக நாடுகள் இதை வந்து உற்று நோக்க தொடங்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட போர் தொடங்குச்சு. கடந்த 2022 ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் தொடங்கினதுக்கு பிறகு இரண்டு முறை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் வந்து சந்திச்சு பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடத்தி இருக்காங்க. அப்பொழுதெல்லாம் வந்து பிரதமர் வந்து என்ன விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாருன்னா, எல்லா விதமான சாத்தியங்களையும் வந்து இந்தியா தரப்பில் வந்து செய்யும், இந்த போரை நிறுத்துறதுக்கான உதவிகளை வந்து செய்ய முன் வரும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு தளங்கள்லையும் வந்து தெரிவிச்சுட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் போர் தொடங்கினதுக்கு பிறகு இந்தியா தரப்பிலிருந்து பல டன் கணக்கிலான உதவிப் பொருட்கள் வந்து உக்ரைனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில தான் கடந்த தூதரக உறவுகள் தொடங்கப்பட்டு, இரு நாடுகள் இடையிலான தூதரக உறவுகள் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் முதல் இந்திய பிரதமர், உக்ரைன் செல்லக்கூடிய முதல் இந்திய பிரதமர் அப்படிங்கிற பெருமையோட பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் பயணம் மேற்கொள்ள இருக்காரு. இப்போ இந்த நேரம் பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் செல்லக்கூடிய இந்த நேரம் சரியானது இல்லை அப்படிங்கிற சில விமர்சனங்களையும் பலர் முன்வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ ரஷ்யாவினுடைய சில பகுதிகளை வந்து உக்ரைன் வந்து உள்ள புகுந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க. இதன் காரணமாக ரஷ்யா வந்து பதிலடி கொடுக்கலாம், கடுமையான தாக்குதலை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சொல்லப்படுது. இப்படி ஒரு சூழலில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அங்கே பயணம் மேற்கொள்ள இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு, கேள்வியை எழுப்பியிருக்கு. எதற்காக இந்த பயணத்தை மேற்கொள்கிறாரு? ரஷ்யாவில் சென்று ரஷ்ய பிரதமரை, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்ததுனால பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அதன் காரணமாக இந்த பயணத்தை பிரதமர் மேற்கொண்டிருக்காரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் பல்வேறு தரப்பினரும் முன் வச்சுட்டு வராங்க. இந்த சந்திப்பின் பொழுது என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே வந்து ஐநா சபையில் ரஷ்யாவுக்கு எதிராக பல முறை தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்ட போதும் வந்து இந்தியா வந்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சிருந்தாலும் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் வந்து பொருளாதார தடைகள் எதையும் விதிக்கலை. அதன் காரணமாக வந்து குறைந்த மலிவு விலையில வந்து ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை வந்து இறக்குமதி செஞ்சதையும் பார்க்க முடிஞ்சது. அது தொடர்பான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய அந்த கச்சா எண்ணெய்களில் வந்து உக்ரைன் மக்களினுடைய ரத்தங்கள் கலந்திருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சிருந்ததை பார்த்தோம். எப்போ ஒவ்வொரு முறையும் வந்து இந்தியா தரப்பில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போரை வந்து சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியும், அனைத்து விதமான சாத்தியங்களையும் உதவிகளையும் செய்கிறதுக்கு இந்தியா தயாராக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து இந்தியா முன் வச்சுட்டு வரக்கூடிய நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடத்த இருக்கு. இந்த பயணம் மேற்கொள்ள இருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.